நமஸ்காரம். குழந்தைகளிடம் எப்படி பழக வேண்டும், ஏன் இன்னும் சிறுவர்களாக இருக்கும்போது எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், இதெல்லாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். குழந்தைகளிடம் அணுகுவது போல்தான் பகவானிடத்தில் அணுக வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகின்றனர். பொதுவாக குழந்தை தெய்வம் இருவரும் ஒன்று என்று சொல்வதுண்டு, அது ஒரு புறம். எதனால் குழந்தை அணுகுமுறையும் தெய்வம் அணுகுமுறையும் ஒன்றாக இருக்க வேணும்னு சொல்லுகிறார்கள். குழந்தையோ ஏதும் அறியாது, தெய்வமோ அனைத்தும் அறிந்தவர். இது ஒரு வியப்பு. குழந்தைக்கு எது பிடிக்கும், அந்த குழந்தை எப்போது தூங்குவாள், எப்போது சாப்பிடுவான், எது அவளுக்கு பிடிக்கும், என்ன செய்தால் அழும், இதெல்லாம் அந்த குழந்தையின் முகத்தையே பார்த்து செய்கிறோம். ஏனெனில் வாய் திறந்து சொல்ல தெரியாது. 6 மாதத்துக்கும் 1 ஆண்டுக்கும் பேச தெரியாது. பசித்தாலும் வலித்தாலும் தூக்கம் வந்தாலும் உடம்பு சரியில்லை என்றாலும் அழத்தான் தெரியும். அதனால்தான் அதனுடைய அடையாளங்களை கொண்டேதான் வளர்த்தாக வேண்டும். பெருமானுக்கு என்ன பேச தெரியாதா, அவரை ஏன் குழந்தைன்னு சொல்கிறோம்? பேச மாட்டார். தெரியாது என்றல்ல, தெரியும், ஆனால் மாட்டார். தெரியாமல் பேசாமல் இருப்பதை விட தெரிந்து பேச மாட்டேன்னு இருப்பதில் இன்னும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏது மரியாதா போலே இருக்கும் குழந்தையை நாம் வளர்க்கிறோம், ஆனால் ஏது மரியாதா போலே நடந்து கொண்டே பெருமான் மெதுமெதுவே நம்மை வளர்த்து விடுவார். எது ஊட்ட வேண்டும், எப்போது ஊட்ட வேண்டும்னு சிந்தித்து செய்வோம், அதன் முகத்தையே பார்ப்போம். அதை போல பூஜை செய்யும் போதும் எதையோ பற்றி நினைத்து கொண்டிராமல் பெருமான் முகத்தையே பார்த்து கொண்டு அவர் என்ன நினைப்பார் நினைத்து கொண்டே செய்ய வேண்டும். என்ன அவர் என்ன நினைக்கிறார் என்று புரியவில்லையே என்று முதலில் தோன்றும். குழந்தையினிடமும் எதற்காக அழுகிறது என்று நமக்கு தெரிந்ததில்லை. மெதுமெதுவே பழக பழகத்தான் ஓ இந்த சமயத்தில் இப்படி அழுதால் இது பொருள் என்று புரிந்து கொண்டோம். அதே போலத்தான் பெருமானும் முதலில் அவர் என்ன நினைக்கிறார், என்ன சமிக்ஞை கொடுக்கிறார், இதெல்லாம் தெரியாது. போக போக ஏதோ ஒரு மொழி அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டு அது மெதுமெதுவே புரிய ஆரம்பிக்கும். ஒரே அழுகைதான், ஆனால் அதை மாற்றி மாற்றின குரலில் செய்யும்போது முக ஜாடைகளை வைத்துக் கொண்டுதானே என்ன தேவைன்னு புரிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் பெருமானிடத்தும். இதிலே அவருக்கு பசிக்கிறது, வலிக்கிறது, தூக்கம் வருகிறது என்பதெல்லாம் கிடையாது. ஏனால் அவருக்கு இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு பூஜிக்க வேண்டும், இன்னென்னபடி பிரசாதங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், பூ தொடுத்து கொடுக்க வேண்டும், இதெல்லாம் எதற்கு வைக்கிறார்? நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக. பக்தி பாதையில் நாம் ஒழுங்காக செல்கிறோமான்னு பார்ப்பதற்காக. சரி, குழந்தையாவது 2-2.5 வயசு ஆகிவிட்டால் பேச தொடங்கிவிடுமே. பல குழந்தைகள் 1.5 பேசுகிறார்கள். அதே போல் எப்போதாவது பெருமான் பேசுவாரா என்றால் நம் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு பேசுவார், வெளியிலிருந்து பேச மாட்டார். மிகச்சிறந்த பக்தர்களுக்கு, பிரகலாதனை போல் இருப்பவர்களுக்கு நேரே தோன்றவும் செய்யலாம். அதே போல் அவர் நமக்கு உள்ளிருந்து பேசுவார். குழந்தை தன் தாயிடத்தே தந்தையிடத்தே ஒட்டிக்கொள்ளும். மற்ற பேர் வந்தால் வேற்று முகம், சட்டென்று கிட்டக்க போகாது, பழகாது. அப்புறம் மெதுமெதுவே பழகிவிட்டால் யாரிடமும் ஒட்டி கொண்டு விடும். பெருமான் அப்படித்தான், சிறப்பான நெருக்க தொண்டர்களிடத்தே ஒட்டி கொள்ளுவார். வேறு யாரேனும் வந்தால் தொட்டால் சிணுங்கி போலே இருப்பார். நாம் புதியவர்களாயித்தேன் பயந்து விலக வேண்டாம். மெதுமெதுவே பழக பழக நம்மிடத்திலும் ஒட்டிக்கொள்வார். குழந்தை நம்மிடம் ஒட்டி கொண்டு விட்டால் என்னெல்லாமோ விளையாட்டு காட்டும். நாம் அதற்கு விளையாட்டு காட்டுகிறோமோ இல்லையோ
நமக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பித்து விடும். இறைவனும் அப்படித்தான். ஒரு வருடம் ஒட்டி கொண்டு விட்டால் விதவிதமான சேட்டைகள், ஆச்சரியப்படத்தக்க செயல்கள் என்று தனக்கு இருக்கிற எல்லா பெருமைகளையும் அவர் மனக்கண்ணில் காட்ட ஆரம்பித்து விடுவார். குழந்தையினிடம் பழகும் போதும் மற்ற எந்த துன்பமும் நமக்கு நினைவுக்கு வராது. மற்ற கவலைகளெல்லாம் விட்டு குழந்தையோடு இருக்க பார்ப்போம். அதே போலத்தான் பகவானும். அவரோடு பழகும் போதும் நினைக்கும் போதும் பூசிக்கும் போதும் கண்கள் மற்றொன்றினை காணா என்று திருப்பாணாழ்வார் சொன்னபடிக்கு கண்ணோ காதோ நெஞ்சோ மற்றொரு இடத்தில் செல்லாது. இப்படி பல ஒற்றுமைகள். குழந்தைக்கென்றே தாய் இருக்கிறா போலே பெருமானுக்கென்றே பக்தன் இருக்கிறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.